Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு சீகக்காய் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு சோப் நட் எடுத்துர்க்கேன். சோப் நட் வந்து உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு விதை இருக்கும். அத உடைச்சு நம்ம இந்த விதையை எடுத்துறணும். விதை வந்து நமக்கு தேவை இல்ல. விதை எடுத்துட்டு இந்த மாதிரி அத வந்து ரெண்டா உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச ஆம்லா எடுத்துர்க்கேன். நெல்லிக்காய் வந்து எடுத்துர்க்கேன். நாட்டு மருந்து கடையில கேட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி காய வச்சு நெல்லிக்காய் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அடுத்தது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்திப்பூ, நல்லா ட்ரையான செம்பருத்திப்பூ எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இவ்வளோதான் வந்து இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சீகக்காய் போட்டிருக்கேன். சீகக்காய் நல்லா காஞ்சிருக்கு. அது கூட வந்து சோப் நட்டு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருந்தோமோ அதை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம வந்து ஓவர் நைட் வந்து இதை ஊற வச்சுக்க போகிறோம். இதை ஒரு மூடி போட்டு நான் இதை வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் பிசின், ஒரு 4-5 பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுதான் பாதாம் பிசின். இது வந்து ஷாம்புவோட கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக வந்து நம்ம போடுறது. இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியும் கொடுக்கும். இப்போ இதையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. இது எல்லாமே நல்லா நமக்கு ஊறி வந்திருக்கு. பாதாம் பிசின் போட்டு வச்சோம் பார்த்திங்களா, 4-5 பீஸ் போட்டோம்ல, அது எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஊறி இருக்குது. நம்ம கையிலையே மசிக்கிற அளவுக்கு வந்து ஊறி இருக்குது. சும்மா கையில் மசித்தாலே பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருது அப்படின்ட்டு. அந்த சோப் நட்டில் வந்து இயற்கையாகவே இந்த நுர இருக்கிற தன்மை இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு நுர வந்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் தண்ணியை பிழிஞ்சிட்டு இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்க போகிறேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. நமக்கு வடிகட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சும்மா குறை குறைன்னு ஒரு திருப்பிக்கலாம். நம்ம இப்போ ஊற வச்ச எல்லா பொருளையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடயே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நமக்கு வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ட்ரைனஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து செம்பருத்தி இலைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஊற வச்ச தண்ணியிலே வந்து கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றி இதை வந்து நம்ம கொஞ்சமாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் வடிகட்டும் போது ரொம்ப சிரமமாயிரும். இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து அப்படியே வந்து நம்ம தண்ணியில் இந்த ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியிலையே வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட தண்ணி அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இது கூட வந்து நான் திருப்பியும் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து இதுக்கு நான் 2 லிட்டர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு ஸ்டவ்வில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஷாம்பு வந்து எதுவுமே ஆகாது. இது நல்லா சூடாகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பிசின் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா சாஃப்டாக நமக்கு ஜெல்லி மாதிரி வந்து நமக்கு ஊறி வந்திருக்கு. இதை போடும்போது நமக்கு ஒரு ஷாம்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அதுக்காக தான் வந்து இந்த பாதாம் பிசின் வந்து ஆட் பண்ணுறது. இது வேண்டாட்டு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். ஸ்கேல்ப் எல்லாம் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். இந்த பாதாம் பிசினையும் வந்து நம்ம சூடாகிட்ருக்கு இல்லையா அந்த ஷாம்பு கூடயே வந்து இதில் ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்லா கொதிச்சு வரணும் நமக்கு. அப்போ தான் வந்து ஷாம்பு வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் இது எவ்வளோ நல்லா நுர வந்திருக்கு அப்படின்ட்டு. கொதிக்க கொதிக்க நிறைய நுர வந்துகிட்டே இருக்கும் இதில். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஷாம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நுர வந்திருக்கு பாத்திரமே அப்படியே ஃபுல்லாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நான் இப்போ இறக்கி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நல்லா கூல்டவுன் ஆகணும். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா கையில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசிச்சு விடலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு ஃபில்டர் வச்சு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் சீகக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்ல வாசனையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபில்டர்லாம் வச்சு இதை ஃபில்டர் பண்ண முடியாது. நல்லா பெரிய ஃபில்டராக வச்சு இதை நல்லா வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணி இந்த சக்கையை ஃபுல்லாக வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம்.
நான் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஷாம்பு வந்து கிடச்சிருக்கு. சூப்பராக வந்து ஒரு ஹெர்பல் ஷாம்பு வீட்லேயே வந்து எந்த ஒரு கெமிக்கலும் சேர்த்தாமல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதோட சக்கையெல்லாம் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். அவ்வளோதான் வந்து இந்த ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஷாம்பு ரெடி பண்ணிடலாம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு அளவுக்கு இதில் நுர வராது, ஆனாலுமே வந்து நல்லா அழுக்கு போகும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நுர வந்திருக்கு. எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நம்மளே சூப்பராக வந்து வீட்லேயே வந்து ஒரு ஹெர்பல் ஷாம்பு வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றி ஒரு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கெட்டு போகாது. வேணா ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் இந்த ஷாம்பு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேர்ஃபால் எல்லாம் ஆகாது. நல்லா வந்து ஹேருக்கு வந்து நல்லா ரீக்ரோத் கிடைக்கும். நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நல்ல ஹேர் க்ரோத் வரும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.